குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு குரு சிஷ்யர் ரெண்டு பேர் இருக்கா. அந்த சிஷ்யர் போய் குருகிட்ட படிச்சுட்டு உபன்யாசம் பண்ணுறது. ஒரு இடம், ரெண்டு இடம், மூணு இடம், நாலு இடம் பக்தியை பிரச்சாரம் பண்ணுறார். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இவர் ஒரு கேள்வி, குரு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தார்னா நம்மளை மாதிரி எத்தனை இடத்துக்கு போயிருக்கலாம், ஏன் இப்படி ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னு யோசனை. இவர் நிறைய சாதனைகள்லாம் பண்ணும்போது நிறைய சித்துக்கள்லாம் வந்துருச்சு. பாரு, நம்ம இன்னும் குரு சொல்லி கொடுத்ததை விட நிறைய சாதனை பண்ணி சித்துக்கள்லாம் வந்துச்சு. குருக்கிட்ட இதெல்லாம் போய் ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு நேராக குருக்கிட்ட போகிற சமயம் கிடச்சிது. குருவே அப்படின்னு சொல்கிறார். நமஸ்கார். நமஸ்காரம் பண்ணி என்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது குருவே. குரு கேட்குற, சொல்லுப்பா, நீங்கள் இப்படி உட்கார்ந்துன்னு இருக்கலே, இந்த உட்கார்ந்ததை விட இன்னும் 100 இடங்களுக்கு போனால் உங்களுடைய புகழ் உங்களுடைய பக்தி நீங்கள் நீங்கள் அவ்வளோ உண்மை, இது எல்லாத்துக்கும் வெளியில் தெரியுமே, ஏன் நீங்கள் இப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்கேன். அப்போ குரு வந்து பார்த்துட்டே சிரிச்சுண்டே அப்படின்னு டக்குனு இவருடைய சித்தெல்லாம் பண்ணி காமிக்கிறார். அந்த சித்தெல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இத்தனை பொருட்கள் வந்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னுடைய சித்து அப்படிங்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி நீ சொல்கிறேன் குருவே, இன்னும் நல்லா ஆழ்ந்தா போச்சு. ஓ அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு க்ஷணம் அப்படி பார்த்தார். அந்த பொருள்லாம் டப்பு 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 டப்புன்னு காணப்படுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியவே இல்லையே. அவர் சொன்னார், கடல் வந்து அந்த அலை முன்னாடி இருக்கிற அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் நடுக்கடலில் நீங்கள் போயிட்ட அப்படின்னு சொன்னால் இந்த கடல் அமைதியாக இருக்கும், ரொம்ப அலை இருக்காது. சில அலைகள் இருக்கும், ரொம்ப அலைகள் கம்மியாக இருக்கும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு குரு சொல்கிறார். ஒன்றும் இல்லை 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 சொல்லுங்கள் குரு வேணேன் சிஷியர் கேட்கும்போது, அந்த மாதிரி நீ நிறையா விஷயத்தை கற்றுக்கணும், கற்றுக்கும் பொழுது இந்த மாதிரி பிரயாணம் பண்ணோம், பிரச்சாரம் பண்ணோம், நீ போய் பண்ணுற விஷயத்தை நான் உட்காந்த இடத்துல பண்ணுறேன், அமைதிக்கு தியானத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அதனால் நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாதனைன்னு நினச்சிடாத, நான் பண்ணலைன்னு நீ நினைக்காத, ஏன்னா உட்காந்த இடத்துல அந்த காரியத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் தெரிந்தவன் அமைதியாக இருப்பான். அதுதான் ஒரே ஆச்சரியம். அன்னையிலேருந்து ஆஹா குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னு பேர் எடுத்தோம். இருந்தாலும் இன்னும் நிறையா குருக்கிட்ட கற்றுக்கணும், ஏன்னா சிஷியனுக்கு மிஞ்சது தான் குரு உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி நமஸ்காரம் வாங்கிட்டு நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறார். இன்னும் நிறையா கற்றுக்கணுன்ட்டு போகிறார். அப்படி கற்றுக்கிறார். அந்த குரு சொன்ன வழிகாட்டுதல் இந்த மாதிரி நமக்கும் நிறையா விஷயங்கள் உட்கார்ந்த இடத்துல தியானத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். முதல்ல அதற்குண்டான விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் மேம்படுவோம்.